ॐ सति पराशक्ति ॐ सति आदि पराशक्ति ॐ सति मयूरस्य ॐ सति विनायका ॐ सति ओंकामाक्षी ॐ सति சக்தி. குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இயற்கையே இறை என்ற ஆன்மீக குருவின் நல்வாக்குப்படி சென்ற ஆண்டு உலக புதிதினத்தை ஒட்டி செவ்வாடை சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து அவரவர் வசிக்கும் பகுதிகளில் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக சமுதாய பணிகள் செய்யப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் இயற்கையை போற்றும் விதமாக வரும் ஏப்ரல் 23 உலகில் உள்ள அனைத்து செவ்வாடை சக்திகளும் ஒன்றிணைந்து தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இயற்கை சூழ்ந்த பொது இடத்தில் நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா நமக்கு கற்றுத்தந்த இயற்கை வழிபாட்டினை இணையதளமான ஜூம் மூலம் ஒரே நேரத்தில் செய்ய உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நமது மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளது. அனைத்து சக்திகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இயற்கை அன்னையை மகிழ்வித்து அன்னையின் பரிபூரண அருளையும் நம் பங்காரம்மா அவர்களின் நல்லாசியையும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. எந்த செயலையும் நடக்கும் என நினைத்து செயல்பட்டால் கட்டாயம் நடக்கும் என மனதில் உறுதி பூணும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். அன்னையின் அருள் வாக்கு. தூய்மையான பசும்பாலை குழந்தைக்கு கொடுத்தால் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அதை காப்பியாகவும் டீயாகவும் குடிக்கும் போது உடம்புக்கு கெடுதலாக மாறுகிறது. அதுபோல மனிதன் தூய்மையான எண்ணத்தோடு இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. காபி டீ போல கலப்படமாக தீய எண்ணங்கள் உருவாகும் போதுதான் பிரச்சனை உண்டாகும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் வீரசோழபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் வியாழிக்கவல் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என் பேர் கலைச்செல்வி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருவோம். அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே தீர்வு. எனது கணவருக்கு 2011 ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அம்மாக்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு பணம் பொருள் எல்லாம் வேணாம்மா, எங்கள் வீட்டுக்காரரை எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டிகிட்டு அதே மாதிரி எனது கணவர் முழுமையாக குணமடைஞ்சாங்க. எனக்கு 2011 பெண் குழந்தை பிறந்து இந்த அம்மாவோட அருளால் தான் 13 பிறகு என் பையன் பிறந்து 13 பிறகு எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அம்மாவோட அருளால் தான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட தான் நான் ஒப்படைப்பேன். என் பையனுடைய படிப்புக்காகவும் என் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் அம்மாட்ட நான் ஒப்படைப்பேன். அதாவது உறவுகளை விட என் பெத்த தாயும் சக்தி அம்மாவிட்ட தான் ஒப்படைப்பேன். அந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்து தருவாங்க. இப்போ கூட எனது மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. 10 ஒரு முறை உடம்புக்கு ஜரம் வந்து சாப்பிட முடியாமல் அவஸ்தப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் வேண்டிக்கிட்டோம், அம்மா அம்மா ஒருத்தர் தாயை என் பிள்ளை நலமாக்கு நாங்கள் அழைச்சிட்டு வரோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். என் பிள்ளை நல்லபடியாக குணமடைஞ்சிருச்சு. மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட நாங்கள் ஒப்படைச்சிருவோம். அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே சரி பண்ணுவாங்க. என் தாய்க்கு கூட ஆடு கூடி நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பெங்களூர் KR புரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற சக்திகள் மனிதநேய மாமணி நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 83 அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு
பெங்களூர் அன்னை தெரேசா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடன் கேக் வெட்டி அவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சமுதாய பணி செய்தனர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மறுவோர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.